சருகுகள் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது குழந்தை பாக்கியம் இன்மை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலர் இந்த காலகட்டத்தில் அவதி பெறுகிறார்கள். அவர்கள் கந்த சஷ்டி தினத்தன்று நாம் கூறும் திருப்புகழ் ஒன்று இருக்கிறது. அந்த திருப்புகழை கந்த சஷ்டி தினத்தன்று விரதம் மேற்கொண்டு பாராயணம் செய்தவர குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடும். அந்த திருப்புகழை இப்பொழுது நான் சொல்கின்றேன். செகமாயை ஒற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூறி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாயி மகவாவினுச்சு விழியானத்தில் மலைமேற்புயத்தில் உறவாடி மதிமீதெடுத்த விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினிக்கு முலமேலனைத்த வருணீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கும் அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலடுத்த பெருமானே. இந்த திருப்புகழை கந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டு பாராயணம் செய்து வர நிச்சயம் குழந்தை பாக்கியம் கைகூடும் என்பது உறுதி. சருகுகள் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நன்றி. வணக்கம்.